ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் குடக்கோயில் தென்னரசு பேசுகிறேன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னதை கவனமாக கேளுங்க. மனித வாழ்க்கையில் இறை வழிபாடு பண்ணுவது மிக மிக நல்லது. அதே மாதிரி மாதந்தோறும் அமாவாசை நாட்களிலும் பௌர்ணமி நாட்களிலும் நீங்கள் வந்துட்டு இறைவனை வழிபட்டீங்கன்னா அது மிகவும் நல்லது. அதாவது நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், அதாவது உங்கள் வீடுகளில் பல்வேறு விதமான தடைகள் இருக்கும். அதாவது திருமண தடை, வீடு கட்டுறதுல தடை, குழந்தை பாக்கிய தடை, அதே மாதிரி வீட்டில் அடிக்கொடுத்துற பிரச்சனை, இதெல்லாம் அதாவது தீரணும்னா, உங்கள் வீட்டில் குதுகுலம் உண்டாகணும்னா நீங்கள் மாதந்தோறும் பௌர்ணமி நாட்கள் வரும், அமாவாசை நாட்கள் வரும், இதில் வந்து இறை வழிபாடு பண்ணுவது மிக மிக நல்லது. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு, விநாயகர் வழிபாடு, நாகர் வழிபாடு, அம்மன் வழிபாடு, இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் நீங்கள் சிறப்பாக பண்ணிங்கன்னா அது உங்கள் குடும்பங்களில் எப்பயுமே குதூகலம் தான். அதாவது தெய்வங்களை மறந்துடாதீங்க. அதாவது உங்கள் வீடுகளில் பல்வேறு விதமான தடைகள் நீங்கணும், குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கணும், அதே மாதிரி உங்கள் நினச்ச காரியம் நிறைவேறணும் அப்படின்னா அது தெய்வ வழிபாடு பண்ணுவதனால் மட்டுமே முடியும். அதாவது உங்கள் பிரச்சனைகள் 100% தீரணும்னா, அதாவது வந்துட்டு நீங்கள் தெய்வ வழிபாடு பண்ணால் மட்டுமே அது தீரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பதிலளிக்கிறேன். யூடியூப் பேஜில் கூட கோவில் தென்னரசுன்னு சர்ச் பண்ணிங்கனாலே நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.